ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்எஸ்சிலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டீஸ், அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மால் ப்ராக்டிஸ் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த கமிஷன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கங்க. இந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறப்ப அவங்க எதுவும் பப்ளிஷ் பண்ணுற புக்கோ இல்லை டிரான்ஸ்மிட்டரோ இல்லை ஏதோ ஸ்டோரேஜோ இல்லை டிரான்ஸ்மிஷன் நிறைந்த ஏதோ ஒரு டிவைஸோ அவங்க எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க. அதுபோக அவங்க ரிட்டன், அதாவது எழுதின ஷீட்டோ இல்லை வேர்பலாக அவங்க ஏதாச்சும் கையில் எழுதினாலோ இல்லை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் உள்ளே கேரி பண்ணிட்டு போனாலோ எல்லாமே வந்து மேல் ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே அலோ இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸை வந்து அவங்க போலீஸ்லேயும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதுபோக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தினாலோ இல்லை ஒரு மர்மரிங் சவுண்டோ இல்லை ஆன்சர் எதோ டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ அந்த மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க பார்த்தாங்கனாலும் அந்த கேண்டிடேட்ஸை வந்து லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் எஸ்எஸ்சி கமிஷன்லேருந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டீஸ் இப்போ எஸ்எஸ்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாதீங்க. எக்ஸாமினேஷன் எழுத போகிறவங்க இந்த நோட்டீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்டடான விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.